தமிழ் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஐஎஸ்எல் வந்துட்டு ஒரு பிரேக்கிங் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபீஃபா கேமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அக்டோபர் 1 FIFA22 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருமே எக்ஸைட்டடாக இருப்பீங்க, நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் FIFA22 அடிஷ்னலாக இனாகுரல் வெர்ஷனாக ஐஎஸ்எல்லையும் லான்ச் பண்ணுறாங்க. அதுதாங்க இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்க எக்ஸைட்டிங்கான நியூஸு. ஆமாங்க, ஐஎஸ்எல்லும் இந்த FIFA22 நம்ம விளையாடலாம். இப்போ கரண்ட்டாக ஐஎஸ்எல்ல இருக்கிற 11 டீமுமே இந்த இன்னாகுரல் எடிஷனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஃபீஃபாவில் விளையாண்டது எல்லாமே ரியல் மேட்ரிட், பார்சிலோனா, மேன்செஸ்டர் யுனைடெட், ஆர்சனல், செல்சி இது மாதிரி தான் வச்சு விளையாண்டுருப்போம். ஸோ கம்மிங் இயர்ஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஐஎஸ்எல்ல இருக்கிற டீம்ஸை வச்சும் விளையாடலாம். கெரியர் மோட் பற்றி அவங்க தனியாக எதுவும் சொல்லலை, பட் கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸும் இருக்கும். மேனேஜர் கெரியர், பிளேயர் கெரியர், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாம் இருக்கும். மேபி உங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸை நீங்கள் உங்கள் டீமுக்கு கொண்டு வரலாம், ஐஎஸ்எல்லுக்கு கொண்டு வரலாம், ஐஎஸ்எல்லேருந்து இருக்கிற பிளேயர்ஸை நீங்கள் விற்கலாம். ஃபீஃபா கேமர்ஸ்க்கு வந்துட்டு இன்றைக்கி உண்மையிலே ஒரு எக்ஸைட்டிங்கான நாள் தான். ஏன்னா ஐஎஸ்எல் வந்துட்டு FIFA22 லான்ச் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். FIFA22 ரேட் நான் ஆன்லைனில் பார்த்தப்போ 4000 to 5000 போட்டிருந்தாங்க. இன்கேஸ் நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக சென்னை எஃப்சி வச்சுட்டு தான் விளையாடுவேன். அதே மாதிரி நீங்கள் எந்த டீம் வச்சு விளையாடுவீங்க, எந்த பிளேயரை பை பண்ணலான்ட்டு இருப்பீங்க உங்களோட டீமுக்கு, ஐஎஸ்எல் டீமுக்கு, உங்களோட ஃபீஃபா பார்ட்னரையும் டேக் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி வந்த அப்டேட் ஐஎஸ்எல்ல பற்றி. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெலாம் பார்க்குறேன் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.